சிவாயே நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9 திருமுறையில் இருந்து 21 திருப்பதிகங்கள் பெருமானின் பெரும் கருணை துணை நிற்க நிறைவு பெற்ற நிலையில் இன்று 22 பதிகத்தை சிந்திப்பதற்கு அவரது பெரும் கருணை துணை நிற்கின்றது. முதல் பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பாடல் வந்து இந்த பதிகம் வந்து பாதாதிகேச வருணனையாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் திருவாலி அமுதனர். 9 திருமுறையில் 2 பாதாதிகேச பதிகங்கள் இருப்பது நமக்கு தெரியும். இது 2. இந்த பண் பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்தது. அதே மாதிரி இது கோயில் என்ற திருத்தலத்திற்கு உரித்தானது. அம்பல கூத்தனை கூத்த பெருமானை பாதாதிகேசமாக வருணிக்கும் அற்புதமான பதிகம் முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். மையல் மாதொரு கூரன் மால்விட ஏறி மான்மறி ஏந்திய தடம் கையன் கார்புறையும் கரை கண்டன் கணன் மாழுவான் ஐயன் நாரழல் ஆடுவான் அணி நீர்வயோ தில்லை அம்பலத்தான் செய்ய பாதம் வந்து என் சிந்தையுள்ளிடம் கொண்டனவே. திருச்சிற்றம்பலம். அதாவது பெருமானோடைய திருவடியை போற்றி துதித்து பாடாத எந்த அடியாருமே இல்லை. அது வந்து நமக்கு 6 திருமுறையில் திருவடி திருத்தாண்டகம் என்ற ஒன்று இருப்பதே நமக்கு அதற்கு சான்று. நாம் எல்லாரும் பெருமானோடைய திருவடியை அடைகிறதுக்குத்தான் இத்தனை போராட்டமும் செய்துக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நாம் வந்து எப்போவுமே வந்து சின்முத்திரையில் வச்சு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சின்முத்திரைன்றது எப்படி வைப்போம் அப்படின்னாக்க, இப்படி வைப்பது கிடையாது. இப்படி வைப்பது அப்படிங்கிறது வந்து, அதாவது 2 விரல் அந்த நுனியை தொட்டுட்டு வைக்கிறது வந்து சிவ சமவாதம் என்பதாக வரும். அது வேதாந்த முறைப்படி இப்படி வைப்பது, நமக்கு இது கிடையாது. நாம் எப்போதுமே இப்படி தான், எனக்கு திருவடி வேண்டும். ஏன் அப்படின்னா, கட்ட விரல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது பதியை குறிப்பது. அதே நேரம் ஆள்காட்டி விரல் என்பது பசு. அப்போ பசு என்ன செய்யணும் அப்படின்னா, வளைந்து மற்ற 3 மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்பதில் இருந்து விலகி தன்னை சரண் கொடுத்து பெருமானின் திருவடியை அடைய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய சின்முத்திரை இதுதான். இதுதான் நாம் அடைய வேண்டிய நிலையும் கூட. அப்போ பெருமானின் திருவடியை அடைய வேண்டும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு திருப்பதிகங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பாடலில் பாருங்க, அந்த திருவடி என் சிந்தையில் இடம் கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிப்பட்ட திருவடி அப்படின்னா, உமை ஒரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய பெருமான். அது மட்டுமா அப்படின்னா, மான் மறி ஏந்திய கையனாக இருக்கின்றான். அதே நேரத்தில் விடை ஊர்பவனாக, அதாவது பெற்றமேறிய பெம்மான் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெற்றேறிய பெம்மானாக இருக்கின்றான். அது மட்டும் இல்லை, நீலகண்ட பெருமானாக, நீலகண்டத்தை உடையவனாக, விடக்கரையை காட்டி நிற்பவனாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா, கையில் அனல் ஏந்தி ஆடிக்கொண்டு இருக்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், உண்மை விளக்கத்தில் பார்த்திங்கன்னா அனல் என்று சொல்லப்படுவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நமக்கு தெரியும். அந்த குறிப்பை இங்கே சொல்லி, கையில் 6 ஆடுவான், 6 ஏந்தி ஆடிக்கொண்டு இருக்கின்றான். எங்கே அப்படின்னா, தில்லை என்ற திருத்தலத்தில் அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமானோடைய திருவடிகள், அதாவது அழகான செம்மை நிறம் கொண்ட திருப்பாதங்கள், செம்மை குணம் கொண்ட திருப்பாதங்கள். என செய்ய பாதம் என்று சொல்லப்படுவது இங்கே வந்து நிறத்தையும் குறிக்கும், அதே நேரம் குணத்தையும் குறிக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளை எல்லாம் எடுத்து ஆளக்கூடிய திருவடி என்பதனால் செம்மை மிகுந்த திருவடி அது என்னை ஆட்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பு. அதாவது, நின்னில் சிறந்த நின் தாழ் இணை அவை அப்படின்னு பரிபாடல் நமக்கு சொல்லும். பெருமானை விட சிறந்தது அவருடைய தாள்கள் அப்படிங்கிறத வந்து நமக்கு எல்லாருமே பாடியிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்று பெருமானுடைய திருவடிகள் என் மனத்தில் இருக்கின்றது அப்படின்னு ஆசிரியர் சொல்கின்றார். நாம் இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இந்த முதல் பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.